இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் கேம் பிளே எதை பற்றியுமே பார்க்க போகிறது கிடையாது. டாப் சிக்ஸ் தமிழ் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் பற்றி தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா கிடையாது, டாப் சிக்ஸ் தமிழ் யூடியூபர் தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது இடத்தை பிடித்துப்பவர் ஜெயதேவ் கேமிங். ஸோ இவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டருந்து ஃப்ரீ ஃபயர் ஒரு அப்டேட் வருதுன்னா அது ப்ளே ஸ்டோர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ, இவர்கிட்டருந்து உடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எது நம்மளுக்கு அப்டேட் வந்தாலும் சரி, உடனே இவர் தான் அது முதல் வீடியோ போஸ்ட் பண்ணுறவராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தம்ப்லைன், இவர் தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா தம்ப்லைனில் எப்போவுமே ஒரு டைலாக் வச்சு யூஸ் பண்ணுவார். ஏதாவது ஒரு படத்தோட டைலாக், அதிகமாக வடிவேலோட டைலாக் தான் அதில் இருக்கும். அதனால் இவருக்கு நம்ம சேனல் தர பிளேஸ் சிக்ஸ்த் பிளேஸ். நம்ம சேனலில் அஞ்சாவது பிளேஸை பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் டிவில் எம்டி. இவர் என்னடா பண்ணுறாரு பார்த்தா, பேன் சேலஞ்சிலேருந்து கட்டான சேலஞ்ச் வரைக்கும் இருக்கிற எல்லா சேலஞ்சுமே இவர் பண்ணிட்டார். இவர் பண்ணாத சேலஞ்சே கிடையாது தான் சொல்லணும். ஸோ கன் பார்த்தீங்கன்னா, கனில் வந்து ஸ்கின் இருந்தால் எப்படி அடிக்கும், ஸ்கின் இல்லாமல் இருந்தால் எப்படி அடிக்கிறோம், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காரு, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் கேம் பிளே பார்த்தீங்கன்னா கேம் பிளேவும் இவர் நல்லா பண்ணுவார். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் இவர் சேனல் அதிகமாக விட்டுருக்க தவிர சேலஞ்ச் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இதனால் இவருக்கு நம்ம கொடுக்குற பிளேஸ் ஃபிஃப்த் பிளேஸ். நம்ம சேனலில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா டிஜிபி. டிஜிபி என்னன்னா கேட்டால் தமிழ் கேமிங் பிரதர் ஹோட்ஸ், அவர் தான் இவர். இவர் அப்போ இவர் என்னடா பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்டேட் ஃப்ரீ ஃபயர்லேருந்து வருதுன்னா அந்த அப்டேட்டே வந்திருக்காது, அதுக்கு முன்னாடியே சொல்கிறவர் தான் இவர் டிஜிபி. ஸோ அப்டேட் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பார் இவர். ஆனால் இவர் சொல்கிறது கண்டிப்பாக 100% எல்லாமே வந்துடும். இவர் பார்த்தீங்கன்னா கேம் பிளேவாக இருந்தாலும் சரி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, பக்ஸு நிறைய வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இவர் சொல்கிறாரு. ஸோ ஃப்ரீ ஃபயரை விளாடவங்க கூட இவரை பார்த்து விளாட வந்துருவான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே, அந்த இருக்கும். அதனால இவருக்கு நம்ப தர பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரன் கேமிங் சேனல். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ரன் அவுட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ரன் கேமிங்னு ஏன் பேர் வச்சாருன்னு தெரியல, ஆனால் இன்னுமே அவருக்கு சேனல் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா புது புது அப்டேட்ஸு, பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, சேலஞ்ச் வீடியோஸ்னு நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அதனால இவருக்கு நம்ம சேனல் கொடுக்குற பிளேஸ் தேர்ட். செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாரா, இல்லை செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது யாரானாயே நீங்கள் என்ன கேட்கலாம், அது வேறு யாரும் கிடையாது, கேமிங் தமிழன் சேனல் தான். ஸோ இவரை தெரியாதவங்க ஃப்ரீ ஃபயரில் யாருமே கிடையாது. நம்ம ஒரு கேமிங் சேனல் வச்சுட்டு அதில் வேறு ஏதாவது கண்டென்ட் போட்டால் கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவர் சேனல் அப்படி கிடையாது, இவர் எந்த கண்டென்ட் போட்டாலும் சரி இவர் இவரோட வாய்ஸை கேட்குறக்கேனே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தான் சொல்லணும். இவர் எந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இவர் சேனலில் போடுறாருன்னா பார்த்தீங்கன்னா சேலஞ்சு, அப்டேட்ஸு, இது மாதிரி பல பல விஷயங்கள் போடுறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இவர் நம்மக்கிட்ட அவரோட கஷ்டம் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது தான் என் லாஸ்ட் வீடியோ, இதுதான் என் லாஸ்ட் வீடியோன்னு போடுறாரு. ஆனால் அவர் ஏன் அப்படி போடுறாரு தெரில. ஸோ விஎஸ்க்காக பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஸோ அவரோட சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அது மட்டும் இந்த வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படி போடாதீங்க, ஏன்னா உங்கள் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால ஜிடிக்கு அதாவது கேமிங் தமிழன் சேனலுக்கு நம்ம கொடுக்குற பிளேஸ் செகண்ட் பிளேஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் சேனல் தான். ஸோ பிவிஎஸை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஹிந்திக்காரனு கூட பிவிஎஸ் நோ மெர்சி டீம் தான் எல்லாருக்குமே தெரியும். நோ மெர்சி டீம் தான் இவரோட. இவர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்காக சேனலையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காகவே இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும். இவர் போடுற வீடியோ தான் அந்த கண்டென்ட் தான் இருக்கு. என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரீ ஃபயர்லேயே ஷார்ட் ஃபிலிம் பண்ண தமிழ் யூடியூபர்லேயே கண்டிப்பாக இவராக தான் இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு யார் நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம டீம்மேட் கூட நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், ஆனால் 50 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை நீட்டாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு இவங்க வந்து ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்குறோம் நம்ம சேனல்லேருந்து. இவர் ஃப்ரீ ஃபயருக்கே நிறைய டஃப் தருவார் போல இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் பண்ணாத வீடியோவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா இந்தியா லீக்ல போய் விளாண்டுருக்காரு. ஆனால் அவர் வின் பண்ண முடியல, ஆனால் அவர் பண்ண முயற்சி பண்ணார். ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் யூடியூபர்ஸ்லேயே போனவர் பிவிஎஸ் கேமிங் சேனல் நோ மெர்சி டீமாக தான் இருப்பாங்க. அதனால இவருக்கு நம்ம சேனல் தர பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ்.